ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல ரியல்மி 13 சீரிஸ் இன்னைக்கு ஃபிளிப்கார்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு மொபைல் அண்ட் ஒன் பட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க, ரியல்மி 13 பிளஸ் அண்ட் ரியல்மி 13 அண்ட் ரியல்மி பட்ஸ் T01 அப்படின்னு சொல்லிட்டு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் கேஜெட் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மி 13 பிளஸ் மொபைல் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த லான்ச்சிங் இவெண்ட்ல ஸ்டார்டிங்ல இன்னைக்கு பட்டைய கலப்பிருக்காங்க. ஏன்னா ஒரு 320 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூடிய விரைவில் நாங்க எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரியல்மியோட வளர்ச்சி எல்லாம் பயங்கரமா இருக்கு, ரியல்மியோட சேல்ஸ் ஸ்டார்டிங் சேல்ஸ் பயங்கரமா அப்படியே கெத்தா போய்கிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னதே இருந்தாலும் இந்த ரியல்மி 13 பிளஸ் இந்த மொபைல் ஒரு 3 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு ஒரு 23,000 கோட் பண்ணிருக்காங்க. 23,000 இந்த வட்டம் இந்த போன்ல 80 வாட் சார்ஜருக்கு, வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் GT மோட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த போன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ரியல்மி 13 பிளஸ் இந்த கேமிங் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மொபைல நிறைய இடத்துல ஹைலைட்டா பேசினது காரணம்னே சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த போன்ல உங்களுக்கு 90 FPS உங்களால கேம் பிளே பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்க சாம்சங் S24 காட்டிலும் இதோட வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் 650mm ஸ்கொயர்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த ரியல்மி 13 பிளஸ்ல பேசியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி போனோட அவுட் புட்டும் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். சோ இந்த போனை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் பிளீஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதாங்க ரியல்மி 13 பிளஸ் பாக்ஸ், ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி ரியல்மி 13 பிளஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு எல்லோ கலர் பாக்ஸ், அதுக்குள்ள எப்பயும் போல யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் அண்ட் சிம் எஜெட்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த ரியல்மி 13 பிளஸ் இந்த மொபைல் பொறுத்தல ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் 3 கலர்ஸ்மே கேச்சிங் ஆஃப் கலர்ஸா இருக்கு. அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 8 120 GB வேரியன்ட் ஒரு 23,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் 8 256 GB வேரியன்ட் ஒரு 25,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 12 256 GB வேரியன்ட் ஒரு 27,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைட்ல உங்களுக்கு ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷ்ல ஒரு ரிங் ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரிங் சுத்தி ஒரு பார்டர்ல நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ பேக் சைட்ல உங்களுக்கு பிளாஸ்டிக் கார்ட பில்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது ஏற்கனவே நாசோல P1 இது மாதிரி சீரீஸ்ல எடுத்துட்டு வந்த பேட்டர்ன் தான் இந்த 13 பிளஸ் எடுத்து வந்திருக்காங்க. டூயல் டோன் பினிஷ் கான்செப்ட்ல இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு கட் அவுட் மாதிரி ஒரு ஓவல் ஷேப் கட் அவுட் ஒரு மாதிரி எடுத்துட்டு வந்தது இன்னொரு அழகா இருக்குன்னே சொல்லலாம். இது பேக் சைட் பேட்டர்னை பொறுத்தளவு. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான், முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இந்த டிசைன் பொறுத்தளவு வெயிட் கம்மியா இருக்கு, திக்னஸும் கம்மியா இருக்கு. ஒரு அருமையான ஒரு டிசைன் ஃபேக்டரோட, ஒரு அருமையான கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த ரியல்மி 13 பிளஸ் டிசைன் ஃபேக்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃபர் ஷேட், HDR 10 பிளஸ், 2000 nits பிரைட்டரான ஒரு HD இமேஜ் சப்போர்ட் உள்ள குவாட் HD பிளஸ் டிஸ்பிளே, ஒரு பிளாட்டான டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. இந்த பார்டர் எஜஸ் எல்லாமே ரொம்ப தின்னா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அது போக இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃபரஸ் ரேட்டுக்கு 120Hz இருக்கு. அது போக இங்க எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ கண்டென்ட் பாக்குறாக்கும் தாறு மாறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் அருமையா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இங்க வெட் டச் சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் தட் இங்க டச் சாம்பிளிங் ரேட்டுமே அதிகமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த செக்மெண்ட்ல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த ரியல்மி 13 பிளஸ் மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 185 கிராம், திக்னஸ் 7.6 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, அதுக்கு மேல ரியல்மி 5.0 சப்போர்ட், மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம், UFS 3.1 சப்போர்ட் அண்ட் LPDDR4X RAM, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், 3.4 மாடு ஜாக் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், IP65 ரேட்டிங் அண்ட் Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், 360° ஆண்டனா சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் கிட்டத்தட்ட 6050mm ஸ்கொயர் எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு GT மோடும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தெஃப்ட் அலர்ட், நம்ம கால் பேசும்போது கிளாரிட்டிக்காக இங்கே AI கிளியர் வாய்ஸ் சப்போர்ட்டும் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட்டுமே இருக்கு. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் ரியல்மி 13 பிளஸ்ல பட்டை கலப்பிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இங்க பேட்டரி பாக்கும் 5000mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ் குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 50% வித்இன் 19 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிருது. சூப்பரான சார்ஜிங் ஸ்பீடோட இந்த போன் வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது போக இந்த மொபைல்ல உங்களுக்கு மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயுமே, உங்களுக்கு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு பக்காவான பேட்டரி பேக்கப் அமைஞ்சிருக்கு இந்த ரியல்மி 13 பிளஸ் பேட்டரி செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இந்த கேமரான்னு பார்க்கும் போது பிரைமரி சென்சார் 50MP வித்
OIS support, Sony sensor LYT600+ எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து எந்த ரெண்டு சென்சார் மென்ஷன் பண்ணவே இல்லை, ஆனா அல்ட்ராவைட் சென்சார் கிடையாது. அண்ட் தட் இங்க ஃப்ரண்ட்ல 16MP செல்பி கேமரா வித் 5P லென்ஸ் வித் 2.4 அப்பச்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க ஹையஸ்ட் 4K 30 ஃப்ரம் செகண்ட்ஸ் அண்ட் 1080 60 அண்ட் 30 ஃப்ரம் செகண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. EAS support for 1080 60 ஃப்ரம் செகண்ட்ஸ். அது போக டைம் லாக், ஸ்லோ மோஷன்ஸ், டூயல் வீடியோஸ், ப்ரோ வீடியோஸ் இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்டோர் ஆகட்டும், அவுடோர் ஆகட்டும், அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்லுமே சூப்பராகவே பிகேவ் ஆகுங்க. சோனி சென்சாரோட வந்தது இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. அதே மாதிரி மீதி இருக்க ரெண்டு சென்சார் என்னன்னு அவங்க மென்ஷன் பண்ணாது, ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ப் அப்பாயின்மெண்டாவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து ஃபைனலா பார்க்க போறது ப்ராசர். ஸோ இந்த போன்ல முக்கியமான ஒரு செக்மெண்ட் இங்க மீடியா டெக் டிமென்சிட்டி 7300 எனர்ஜியோட இந்த சிப்செட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ தட் இந்த சிப்செட்டை பொறுத்தவரை 2.8 GHz கிளாக் செட் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசர் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் நீங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக GT மோட், அதாவது பிளாக்ஷிப் போன்ல உள்ள GT எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல உங்களால அனுபவிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அது போக கேமிங்க்கு 90 FPS வரைக்கும் உங்களால பிளே பேக் பண்ண முடியும், அதாவது ரெஃபரன்ஸ் ரேட் வச்சு உங்களால பிளே பண்ணிக்க முடியும், தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுவோட இந்த போன் ஹீட் ஆயிரம் கூட ஆக இங்க S24 போனை காட்டிலும் இன்னைக்கு 650mm ஸ்கொயர்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சாம் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்கோம், அதனால கேமிங்லாம் தாறுமாறா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரியல்மி கிளைம் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த ப்ராசஸ் ஸ்பெசிலி ஃபார் கேமிங்க்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம். இந்த GT மோட் எல்லாம் யூஸ் பண்ணி விளையாண்டிங்கன்னா ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்குன்னு சொல்லிட்டு ரியல்மி நிறைய இடத்துல இதை பத்தி தான் முக்கியமா பேசினாங்கன்னே சொல்லலாம். நிஜமாவே இந்த போன் நாங்க சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலயுமே பட்டை அழப்பி இருக்கு, அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. மீதிபடி இந்த போன் டே டு டே லைஃப்ல ஒரு மீடியா யூசேஜ் அண்ட் சோசியல் மீடியாஸ் அண்ட் லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா இடத்துலயுமே லேகிங் இல்லாத அளவுக்கு இந்த சிப்செட்டை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க இந்த Realme 13 Plus மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 13 Plus இந்த மொபைல் பொறுத்தளவு ஒரு 3 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, வெறும் ஒரு 23,000 ரூபாய்க்கு இன்னைக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் போன் ஒன்னு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த Realme 13 Plus கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 90 FPS வரைக்கும் உங்களால எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட இந்த வட்டம் Realme 13 Plus ஒரு அக்ரிசான பிரைசிங்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நிறைய விஷயங்களோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே பரத்தலா இருக்கு, வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எப்பயுமே சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த போன்ல இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது அந்த ரெண்டு கேமரா என்ன கேமரானு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லாத ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. மீதிபடி இந்த போன் ஒரு தரமான போன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த Realme 13 Plus. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 13 Plus பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் பேசிருக்கேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எப்பவும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.